ஹை கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டோன்னு பார்த்தீங்களா எமோட்டிக் பார்த்தீங்களா காஸ்ட்யூம். ஸோ நம்ம எப்படி ஃப்ரீ எடுக்க போகிறது, ஒரு ட்ரிக் மூலமாக நம்ம வந்து எப்படி ஃப்ரீ எடுக்க போகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க மறக்காமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருப்பேன், நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி லிங்க்லாம். ஸோ அதனால தான் பார்க்குறேன், இல்லைனா லிங்க்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ நான் வந்து கொடுத்து பார்க்குறேன், கொடுத்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்தா நான் வந்து யாரும் தூக்க மாட்டாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருந்தேன், பின் பண்ணி வச்சுருந்தா பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து யூடியூப் சைட்லேருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணக்கூடாது, பின் பண்ண வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க பார்க்குறேன். ஃப்ரீ ஃபயருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் ரெண்டுக்கும் சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நான் வந்து போட்டிருந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா போய் அதுவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் வந்து எல்லாமே இருக்குது, காஸ்ட்யூம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட். ஸோ மூணுமே இருக்குது, மூணுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மூணும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, எல்லாம் எல்லாம் ரேர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எவல்யூஷன் ஆல் எவல்யூஷனும் கன் ஸ்கின் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆல் எவல்யூஷன் கன் ஸ்கின் அந்த எவல்யூஷனுக்கான எமோட்டம் அதுவுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்க்யூபேட்டர் அப்கமிங் வரப்போகிற ஃபேமஸ் அந்த ஒரு கன் ஸ்கின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்யூபேட்டர் க்ரோஸா, ஸோ அந்த எல்லாமே இன்க்யூபேட்டர். அதுக்கப்புறம் கன் ஸ்கின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கன் ஸ்கின்ஸுமே இருக்குது, இன்க்யூபேட்டராக இருக்கட்டும், எவல்யூஷன் கன் ஸ்கின் இருக்கட்டும், ஸோ ஈவெண்ட்டில் விட்ட கன் ஸ்கின்னாக இருக்கட்டும், ஃபேடர் வீலில் விட்ட கன் ஸ்கின்னாக இருக்கும், எல்லா கன் ஸ்கினுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைல் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதால ஹேக்கு பேன் ஏதாச்சும் ஆகும்னு கேட்டிங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து கேட்குறேன். ஸோ அந்த ஒரே ஒரு டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கன் மட்டும் ஆல் போட்டுக்கிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும், ஒரு ரெண்டு செகண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருங்க. பண்ணி விட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிடைக்கும். ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த கமெண்ட்டு அந்த ஒரு ஃபைல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து தேட தேவையில்ல, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பாஸ்வேர்டு கிடைக்கும் இப்போ சொல்லிட்டேன். ஸோ ஃபைல் வந்து நான் வந்து கொடுக்க பார்க்குறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா ஒரு பிரச்சனை தான், பட் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் முடிஞ்சளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன். அப்படி டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபைல் வந்து உக்காந்துச்சுன்னா நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருப்பேன். கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் யூடியூப் அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி விட்டுருது, என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். அப்படின்னா லிங்க் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே தரேன். ஸோ டைரெக்டாக ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நானே தரேன். அப்படின்லாம் நான் கமெண்ட் வாய்ப்பு இல்லை. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுக்க, சரி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இது பண்ண தேவையில்லை, நானே டைரக்ட் லிங்க் கொடுக்குறேன். ஸோ டைரக்ட் லிங்க் தான் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிங்க் தான் கொடுப்போம். டைரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க க்ளோவல் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கின் இல்லை, மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணுற கலெக்ஷன் ஓடிட்டுருக்கோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வராது. இன்னோடைய பார்த்தீங்கன்னா காய்ஸ் மறக்காம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க, ஒரே டைம் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டுருங்க. ஸோ பை கே ஸ்டார்ட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம், சாயந்தரம் ஒரு வீடியோ இந்த மாதிரி தான் போடுவேன். ஸோ அதில் சந்திக்கலாம், அதுவரைக்கும் விட்டுருங்க. ஸோ பை கே ஸ்டார்ட்டா.